தமிழ்நாட்டை மொத்தமா காலி பண்ணக்கூடிய, ஏன்னா வந்து இன்னைக்கு அரசியல் ரீதியா இங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பெரிய ஹோல்டு கிடையாது, எதிர்ப்பு இங்க அதிகமா இருக்கு. அதிமுக மறைமுகமா கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஒரு மறைமுகம் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க. நேரடியா அப்படியா ரஜினிகாந்த் கொண்டு வந்தாவது ஒரு ஆட்சியை நேரடியா கைப்பற்றலாம்னு பார்த்தா அதுக்கான சூழ்நிலை உருவாக மாட்டேங்குது. மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வோட நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னா, நாம அவங்கள சார்ந்தது வடநாட்டுக்காரங்களை சார்ந்து நாம இல்ல, ஆர்எஸ்எஸ் சார்ந்து இங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. நாம நம்முடைய சொந்த தொழில்களை நம்பி, சொந்த உழைப்பை நம்பி, சொந்த விவசாய கிளம்பி நாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை அழிக்கணும், அதை அழிச்சு காலி பண்ணணும்ன்றதா இதுக்கு பின்னாடி எப்படி அரசியல் சரி. அதுக்கு வந்து எப்படி டிமாண்டிஸ்டேஷனை பயன்படுத்துறாங்களோ, எப்படி ஜிஎஸ்டியை பயன்படுத்துறாங்களோ, அதே மாதிரி கொரோனாவை பல மடங்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் பல மாதங்களுக்கு இது நடக்கும். மக்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல, விழிப்புணர்வு அடையில கொஞ்சம் முடிச்சுக்கலான்னு சொன்னா இன்னும் பல மாதங்களுக்கு இந்த நாடகம் நடக்கும். தொழிலே நடத்த முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. அத்தனையுமே இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள், இன்னைக்கு ரிலையன்ஸ் ஜியோ வந்து இன்னைக்கு வெங்காய வாங்குறதுக்கு வரா, நமக்கு விளம்பரம் வருது, கிலோ 9 ரூபாய்க்கு நான் வெங்காயம் நிறைய வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஆட் கொடுக்குறேன் இன்னைக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து சாதாரண வெங்காய வியாபாரம் வரைக்கும், மளிகை வியாபாரம் வரைக்கும் எல்லா தொழில்களையும் இவர்கள் கைப்பற்றிட்டு முழுக்க முழுக்க நம்மளை வந்து இவங்களை சார்ந்திருக்கக்கூடிய அடிமைகளை மாற்றி அரசியல் ரீதியாக நம்மளை அடிமைப்படுத்துறது அப்படிங்கிறதான் வந்து இவங்களுடைய செயல் திட்டம். பொருளாதார ரீதியை அடிமைப்படுத்தியாச்சுன்னா அரசியல் ரீதியை அடிமைப்படுத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சதியை மக்கள் புரிஞ்சுக்கணும். கொரோனாங்கிறது ஒரு நாடகம். கொரோனா நாடகம் அப்படிங்கிறது நீங்க டாஸ்மாக்லேயே பார்த்துக்கலாம். இப்போ நேற்றுக்கு முந்தினம் இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ 170 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல யாரும் நடத்துறது சனிக்கிழமை அன்னைக்கு, இந்த முழு லாக்டவுன் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி. இங்கே பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம செய்திகளில் பார்க்குறோம் போய். அப்போ கொரோனா இருக்குன்ற பயம் இருந்துச்சு மக்கள் போவாங்களா, இல்லை கொரோனா டாஸ்மாக்ல பரவியிருந்தால் என்ன ஏற்பண்ணுச்சு தமிழ்நாடு, தமிழ்நாடே போகிறோமே இன்னைக்கு கொரோனாவில் செத்து செத்து விழுந்திருப்பாங்க. அதனால் கொரோனா அப்படிங்கிறது ஒரு அரசியல் நாடகம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில நோய்களை வச்சுக்கிட்டு, நோயாளிகளை வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு, ஆர்எஸ்எஸோட சதி இருக்கு. இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து இதுக்கு உடனே இருக்கிறாங்க. இந்த உண்மையை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி பார்த்தா லாஜிக் வந்து வரல. ஒன்று வெளிநாட்டில் இருந்து அதிகமாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் கொரோனா அதிகமாக பரவி இருக்கணும், இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து அதிகமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் போயிருக்கக்கூடிய இந்த 6 மாநிலங்களில் பரவி இருக்கணும், அங்கேயும் பரவலை இங்கேயும் பரவலை. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தொழில் மாநிலங்களாக இருக்கக்கூடிய, தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராலையும் தமிழ்நாட்டிலையும் பரவி இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இது ரெண்டுமே வந்து கார்பரேட்டுகள் குறி வச்சிருக்கக்கூடிய மாநிலங்கள். முக்கியமாக மும்பையில் வந்து தரவை பகுதியில் அதிகமாக வந்து கொரோனா பரவுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அங்கேயும் அதிகமாக பாதிக்கப்படுறது யாரா, தமிழர்கள் தான். அங்கேருந்து கொரோனா பாதிக்கப்பட்டு இங்கே திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் இப்படி வந்து அங்கேருந்து ஓடி வர்றாங்க, பயந்து போய் ஓடி வர்றாங்க. கொரோனா இருக்கக்கூடிய பொழப்பு தொழிலெலாம் போட்டுருக்கு. இதில் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. அது அது தரவியாக இருந்தாலும் சரி, இது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்த மக்களுடைய தொழில்களை, வாழ்வாதாரங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு மார்வாடிஸோடைய, குஜராத்தியருடைய சதி இதுக்கு பின்னாடி. இதுக்கு வந்து இதை வந்து கொரோனா வந்து முக்கியமாக பயன்படுத்திக்கிறாங்க. முதல்ல டிமாண்டைசேஷனில் 1 வகை தொழில்களை காலி பண்ணாங்க. அதுக்கடுத்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்து, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து 100 வகை தொழில்களை காலி பண்ணாங்க. இப்போ மிச்சமீதி இருக்கிறத கொரோனாவில் காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் அதுக்கு அதான் வந்து இப்போ தொடர்ந்து வந்து வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊடகங்களை வச்சுட்டு கொரோனா 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 தொடர்ச்சியாக வந்து செய்திகள் போட்டு 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 இப்போ சென்னையிலேருந்து அதிகமான பேர் வந்து பயந்து போய் வந்து வெளி மாநிலங்களுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு, மதுரை மாதிரியான மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு போகிறாங்க. அதனால் கொரோனா பரவுது அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இன்றைக்கி தொடர்ந்து ஓடிட்டுருக்கு. சென்னையிலேருந்து இப்போ மயிலாப்பூர்லேருந்தோ அல்லது திருவல்லிக்கேணியிலேருந்தோ அல்லது குருமூர்த்தியோட ஆட்கள் பிராமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அவங்க எங்கேயா சராசரியாக கிளம்பி போனாங்கன்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. இல்லை அங்கே சென்னை நகரத்தில் வந்து பெரும்பாலும் தொழில் நடத்தக்கூடிய மார்வாடிஸ் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க யாரும் சராசரியாக கிளம்பி போய் அவங்க தொழிலெல்லாம் விட்டுட்டு அவங்க சொந்த மாநிலத்துக்கு போயிருக்காங்களோ அதுவும் கிடையாது. அப்போ என்ன நடக்குது இங்கே, நம்ம நம்ம மக்களை வந்து அச்சப்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரங்களையும் தொழில்களையும் எல்லாத்தையுமே கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சி இது. 4 மாதமாக லாக்டவுன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க மக்கள், கரண்ட் பில் கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல, அப்படியே தொழில்கள் போட்டபடி போட்டபடி மூடி கிடக்குது. இவ்வளோ பெரிய நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய கொஞ்சனங்க நகை நட்டு இருக்கிறதையும் பூரா கொண்டு போய் இன்றைக்கி அதுவும் மார்வாடிஸ் தான் அடம் வைக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி அவங்களுக்கு தான் போயிருக்கு. அப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலம், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய சொத்து, நம்முடைய தொழில், நம்முடைய நகை எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சரிதான் அந்த கொரோனா பின்னால் இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறோம். ஏன் வந்து ஏன் திருப்பி திருப்பி அழைச்சி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே உள்ள எதிர்கட்சியில் யாரும் இதை பேசுறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிங்க இந்த அவங்களும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த வடவர்களுக்கு அடிமையாக போயிட்டாங்க. இன்றைக்கி பேர் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அல்லது திராவிடர்களுக்கு அரசியல் பண்ணோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்த ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாக மாறி போயிருக்கக்கூடிய, ஏன்னா அவங்களுடைய பலவீனம் அது. நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, நிறைய சொத்து சேர்த்துருக்காங்க, மாட்டிக்கிறவங்க தூக்கி உள்ளே போட்டுருவாங்க.
எப்படி இன்னைக்கு சசிகலா தூக்கி உள்ள வச்சிருக்காங்களோ, ஜெயலலிதா தூக்கி உள்ள வச்சிருக்காங்களோ, அது மாதிரி ஸ்டாலினே கடுமையை தூக்கி உள்ள வைக்கிறவங்க பெரிய விஷயம் கிடையாது. அதனால வந்து அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய இவங்க வந்து தங்களுடைய சொந்த பலவீனத்தினால இந்த உண்மையை வந்து மக்கள்கிட்ட பேச மறுக்கிறாங்க. அதனால வந்து மக்கள் தான் பேச வேண்டிய, நம்ம தான் பேச வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறோம். மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுல மிக அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தா மகாராஷ்டிரா, அதுக்கு அடுத்து தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு, அதுக்கு அடுத்தது டெல்லியில இருக்கு. இதுல முக்கியமா வந்து மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு வந்து இந்திய அளவுல வந்து தொழில நிறைஞ்ச மாநிலம். இந்திய அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கறதுல முதல் ரெண்டு மாநிலம் வந்து மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து நிறைய சிறு தொழில்கள், நிறைய தொழில்கள் கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, கரூர்ல, ஈரோட்டில், இப்படி தமிழ்நாடு முழுவதுமே, சென்னையில இப்படி தமிழ்நாடு முழுவதுமே நிறைய தொழில்கள். நம்முடைய மக்கள் வந்து தங்களுடைய சொந்த முயற்சியில பல ஆண்டுகளாக வந்து முயற்சி பண்ணி நிறைய சின்ன சின்ன தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஸோ அதே போல ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், நிறைய தொழில்கள் வந்து இங்கே உருவாகி பல லட்சக்கணக்கான பேருக்குன்னு சொல்லப்பட பல கோடி கணக்கான பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழில்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால தான் வந்து வேலை தேடி பல மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க. ஆனால் இப்போ வந்து இதுக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து கொரோனா அதிகமாக பரவுதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கு. நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த புள்ளிவரத்துலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வந்து 6 மாநிலங்கள்லேருந்து தான் வந்து நாடு பூரா வந்து மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை தேடி நாடு பூரா பரவி போயிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி பேருன்னு சொல்கிறாங்க. அந்த 4 கோடி பேருமே வந்து அதிகமாக, மிக அதிகமாக எந்த மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒரிசா, மத்திய பிரதேஷ். இந்த 6 மாநிலங்கள் தான் வந்து இந்தியா பூராமே வந்து மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இந்தியா பூரா பரவி இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல தான் பரவி இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து மும்பையில், குஜராத்தில், தமிழ்நாட்டில், டெல்லியில், இப்படி எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் வேலை தேடி போகக்கூடிய மக்கள். ஏன்னா அங்கே வந்து உள் மாநிலங்கள், அந்த மாநிலத்தில் வந்து தொழில்கள் வந்து பெரிய அளவுக்கு வளரலை, விவசாயத்துக்கு அடுத்தபடி பெரிய தொழில்கள் அங்கே எதுவும் இல்லைங்கிறதுனால இப்படி எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போகக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாநில மக்களுக்கு இருக்குது. இப்போ என்ன ஒரு லாஜிக் சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இப்போ அதிகமாக 3 மூலமாக தான் வந்து கொரோனா பரவுது, அதனால தான் லாக்டவுன் போட்டு எல்லாத்தையும் முடக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து நாடு பூரா வந்து நடந்தே 500,000 பேர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போனாங்க. அப்புறம் கடைசியாக அரசாங்கம் வழி இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டு அது மூலமாகவும் போய் சேர்ந்தாங்க. அப்போ என்ன நடந்திருக்கணும், உண்மையிலே நடந்திருந்தா இவங்க டெல்லியில் கொரோனா அதிகமாக பாதிச்சிருக்கக்கூடிய டெல்லியிலேருந்து போயிருக்காங்க, மும்பையிலேருந்து போயிருக்காங்க, குஜராத்லேருந்து போயிருக்காங்க, சென்னையிலேருந்து போயிருக்காங்க, இப்படி இந்தியா பூரா இருந்து போயிருக்காங்க அப்படின்னா இந்த 6 மாநிலங்களில் தான் வந்து கொரோனா அதிகமாக பரவி இருக்கணும். ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு கணக்கு வந்து மொத்த கொரோனா பாதிப்பு 38,130, இறந்தவங்க எண்ணிக்கை 955, பீகாரில் 16,642, இறந்தவங்க 143, ஜார்க்கண்டில் 3,774 இறந்தவங்க டெத்ஸ் 33, மேற்கு வங்காளத்தில் 31,448 டெத்ஸ் வந்து 956, ஒரிசாவில் 13,737 டெத்ஸ் 70, மத்திய பிரதேசத்தில் 17,638 இறந்தவங்க 653. இந்த 6 மாநிலங்களையும் சேர்த்தேவும் 121,363 பேர் தான் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளி வரும். மொத்த இறப்பு வந்து இந்த 6 மாநிலங்களையும் சேர்த்து 2,810. இதுதான் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளி வரும். இந்த 6 மாநிலங்களுடைய மக்கள் தொகையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் 20.42, பீகாரில் 9.90, ஜார்க்கண்டில் 3.9, வெஸ்ட் பெங்காலில் 9.03, ஒரிசாவில் 4.37, மத்திய பிரதேசத்தில் 7.33, இதெல்லாம் கோடிகள். மொத்தம் வந்து இந்த 6 மாநிலங்களுடைய மக்கள் தொகை வந்து 54 கோடிக்கு மேலே, 54 கோடி மக்கள் இருக்கக்கூடிய, மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த 6 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக போய் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த 6 மாநிலங்களில் சேர்த்து மொத்தமே கொரோனாவுடைய பாதிப்பு வந்து 121,363, இறப்பு வந்து 2,810. ஆனால் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை நமக்கு தெரியும் அஃபிஷியலாக 7 கோடி தான் சொல்கிறாங்க. 8 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட மொத்தமாக சேர்த்து இங்கே வந்து எவ்வளோ பாதிப்பு, 142,798, இறப்பு வந்து 2,032. அப்போ இதில் இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வந்து அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த அளவுக்கு வந்து அதிகமாக கொரோனா பரவி இருக்கு. இப்போ இங்கே வெளி மாநிலங்கள்லேருந்து சாரசாரையாக போன இந்த 6 மாநிலங்களில் பரவாத கொரோனா இங்கேயே எவ்வளோ அதிகமாக பரவி இருக்குன்ற கேள்வி நமக்கு வருது. சரி, இன்னொன்று இருக்குது. சரி, இது வந்து கொரோனாங்கிறது வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து நோய், இது இங்கே உருவான நோய் இல்லை அப்படின்னா அதிகமாக வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவில் வந்து அதிகமாக போயிருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தா கேரளா, பஞ்சாப் தான் அதிகமான வெளிநாட்டுக்காரங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க மாநிலங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. கேரளா இருக்குது, அதுக்கடுத்து பஞ்சாப் இருக்குது. இந்த 2 மாநிலத்தில் எவ்வளோ கொரோனா பாதிப்புன்னு பார்த்தா கேரளாவில் 7,873, பஞ்சாப்பில் 7,821, கேரளாவில் டெத் 31, பஞ்சாப்பில் 199.
கொரோனா அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட அரசியல் நாடகம். இது மக்களுக்கு வந்து இது வந்து தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. இது சம்பந்தமாக நண்பர் ஒருத்தரோட முன்னூல் பதிவு. காய்கறி விற்பவருக்கு கொரோனா, டீ கடைக்காரருக்கு கொரோனா, டாக்டருக்கு கொரோனா, நர்ஸுக்கும் கொரோனா, எம்எல்ஏக்கும் கொரோனா, அமைச்சருக்கும் கொரோனா, நீதிபதிகளுக்கும் கொரோனா, அதன் ஊழியர்களுக்கும் கொரோனா, வங்கியிலும் கொரோனா, காவல் நிலையத்திலும் கொரோனா, மார்க்கெட்டை மூடுது, நீதிமன்றங்களை முடக்குது, காவல் நிலையத்தை இடமாற்றுது, இப்படியே செய்தி போட்டு நாள்தோறும் தமிழக அரசு மக்களிடம் பீதியை கிளப்புது. என்னைக்காவது எப்பவாவது டாஸ்மாக் ஊழியர்களுக்கோ எந்த பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றாத குடிகாரர்களுக்கோ கொரோனா வந்ததாக செய்தி உண்டா? கடையை அடைத்ததாக பார்த்ததுண்டா? ஒருவேளை டாஸ்மாக் பக்கம் போனால் கொரோனா பரவாதோ? பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு டாஸ்மாக் பக்கம் போய் குடியேறலாம் போல. இது வந்து நண்பர் ஒருத்தரோட முகநூல் பதிவு. இந்த கருத்து வந்து மக்கள் நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கொரோனா நாடகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து உச்சகட்டமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது.